بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசூருல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விதிகளை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். அது அந்த சட்டத்தை குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கக்கூடிய விதம், அதுக்குரிய விதிமுறைகள், அதை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக நம்ம என்ன பார்த்து வருகிறோம் என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொற்கள் செயல்கள் அவை எப்படி மார்க்க ஆதாரமாக இருக்கிறதோ அந்த மாதிரி அவங்க அங்கீகரிக்கிறாங்க இல்லையா, அதுவும் மார்க்க ஆதாரம். அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க முன்னிலையில் அது நடந்திருக்கும், அதை கண்டிக்காமல் இருந்திருப்பாங்க. கண்டிக்காமல் இருந்தாலே அது வந்து அனுமதின்ற அர்த்தம் தானே. இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயங்கள், அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களையும் நம்ம வந்து ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதிலிருந்தும் சட்டம் எடுக்கலாம், அதுவும் வஹீ தான் என்பது தான் பார்த்து வர்றோம். இந்த அடிப்படைக்கு வந்து ஒரு ஆதாரத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன ஆதாரம்னு கேட்டால், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸில் வருதுன்னா, முஸ்லீமில் ஹத்தபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். ஒக்கால சொன்னார்கள், ஐயுஹன்னாஸ், மக்களே, கது ஃபர்லல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ, உங்கள் மீது ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறான், எனவே ஹுஜ்ஜு, நீங்கள் ஹஜ்ஜி செய். ஹஜ்ஜை யஹுஜ்ஜுலேருந்து அம்ரு ஹுஜ்ஜ, ஹுஜ்ஜ என்றால் நீ ஹஜ்ஜி செய், ஹுஜ்ஜ ஹுஜ்ஜா ஹுஜ்ஜு, நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஃபகால ரஜுலுன், ஒரு மனிதர் கேட்டார், அகுல்ல ஆமின் யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒவ்வொரு ஆம் என்றால் வருஷம், ஒவ்வொரு வருஷமுமா, ஆ என்றால் இது கேள்விக்குறி, அகுல்ல ஆமின், ஒவ்வொரு ஆண்டுமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று கேட்டார். இவர் கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் சக்கத்தை மௌனம், பதில் கொடுக்கல, மௌனமாக இருந்தார்கள். ஹத்தா காலஹா சலாசன், அவர் இதனை மூன்று தடவை சொல்கிற வரைக்கும், ஹத்தான்னா வரைன்ற அர்த்தம், காலஹான்னா இதை அவர் சொல்வரை, சலாசன் மூணு தடவை இதை கேட்குறார். எப்படி அக்குள்ள ஆமின் யாரை சொல்லலாங்கிறாரு, பதில் சொல்லலை. மறுபடி அக்குள்ள ஆமின் யாரை சொல்லலாங்கிறாரு, ரசூல்லா பதில் சொல்லலை. மூணாவது தடவை அக்குள்ள ஆமின் யாரை சொல்லலான்னு கேட்குறாரு, பதில் சொல்லலை. மூணாவது தடவை சொன்ன பிறகு ஃபகால ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் குல்து நாம், நீ ஒவ்வொரு ஆண்டுமான்னு நீ கேட்குற, நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் லவஜபத், அது கடமையாக போயிடும். ரசூல் வாயிலிருந்து அது ஆமாம், நீ ஒவ்வொரு வருஷமாக கடமைன்னு நீ கேட்குற, நான் ஆமான்ட்டேன், அப்போ என்ன ஆயிரும், கடமையாகி போயிடும். வளமஸ்த தாத்தும், இஸ்தத்தானா சக்தி பெறுவது, இஸ்தத்தாத்தும்னா நீங்கள் சக்தி பெறுவீர்கள், லமஸ்தத்தாத்தும்னா சக்தி பெற மாட்டீர்கள். லமாண்டா ல லா வந்து ஒன்று, மஸ்தத்தாத்தும், நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். வருஷ வருஷம் ஹஜ்ஜி கடமைனா உங்களுக்கு முடியுமா, அவ்வளோ லட்சங்களை செலவழிச்சிட்டு போக ஏழுமா, ஒரு தடவை நான் சொல்கிறேன்னா பெசாமல் விட்டுற வேண்டியதானே, திருப்பி திருப்பி வருஷமாக வருஷமாக வருஷமானு கேட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் கேட்டதுக்காக வேண்டிய நான் வஜபத்து கடமையாகிவிட்டது என்று நான் சொன்னேனேயானால் அது கடமையாயிரும். வளமஸ்த தாத்தும், அது நீங்கள் சக்தி பெறமா, உங்களுக்கு முடியாது, செய்ய முடியாதுன்றாங்க. பிறகு சொல்கிறாங்க, சும்மா கால, பிறகு சொன்னார்கள், தருணி, என்னை விட்டுவிடுங்கள், மா தரக்துக்கும், நான் உங்களை விட்டுவிடும் காலமெல்லாம், மாங்கிறது மஸ்தரியால் தரிஃபி, அந்த காலத்துக்கு வரும்ல, தவாமுக்கு வர்றது, மா தரக்துக்கும், உங்களை நான் விட்டுவிடும் காலமெல்லாம் என்னை நீங்கள் விட்டுருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், நான் வந்து பொதுவாக கடமைன்னா அதோடு விட்டுணும், நான் போட்டு விவரித்து விளக்கமாக நான் சொல்லலைன்னு சொல்லி, நீங்கள் போட்டு கேள்வி கேட்டு குடைஞ்சி அதன் காரணமாக நான் போட்டதை ஆமான்னு சொல்லி அப்புறம் கடமை ஏறக்கூடாது.
அது ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ரசூல்லா ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னால் அந்த மாடு அறுக்கிற விஷயம் வரும்ல, யூதர்கள் ரசு மூசா அனுப்பிட்ட கேட்பாங்கல்ல பக்கராவில் ஒரு ஆளை கொண்டு ஒரு ஆளை வந்து கொலை பண்ணிடுவாங்க, யார் கொலையாளின்னு மூசா அனுப்பிட்ட கேட்பாங்க, அவருக்கு என்ன தெரியும், பகையில் தான் சொல்ல முடியும். அது வகையில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அப்படின்னா ஒரு மாட்டை அறுக்க சொல்லுங்கிறான், ஒரு மாட்டை அறுத்து அதை அதை அந்த மாதனுடைய மாமிசத்தை எடுத்து கொல்லப்பட்டவனுடைய மேலே தூக்கி போட்டோம்னா அவன் எந்திரிச்சுக்கிட்டு இவன் தான் கொலை செஞ்சான்னு சொல்லுவான். அந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு மாட்டை அறுக்க சொல்கிறான். ஒரு மாட்டை அருங்கல் என்பதை நிறுத்தி கொண்டோம்னு சொன்னால், நம்ம கருப்பு மாட்டாக இருக்கலாம், வெள்ளை மாட்டாக இருக்கலாம், பெரிய மாட்டாக இருக்கலாம், சின்ன மாட்டாக இருக்கலாம், பசுமாட்டாக இருக்கலாம், காளமாட்டாக இருக்கலாம், வந்து விவசாயத்தில் பயன்படுத்தின மாட்டாக இருக்கலாம், மாட்டு வண்டியில் ஓட்டிகிட்டு போகிற மாட்டாக இருக்கலாம், எது வேண்டாலும் இருக்கலாம். மாட்டாருங்கள்ங்கிறத அப்படி உடனே பேசாமல் கேட்டுக்கிட்டோம் என்று சொன்னால் நமக்கு வாய்ப்பு பிரம்மாண்டமான பிராடாக விரிந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா, மாட்டாருங்கள் என்ன மாடுன்றாங்க, என்ன தன்மைன்றாங்க, என்ன கலர்னு கேட்டாங்க. அவங்க சொல்ல சொல்ல ஒவ்வொரு கண்டிஷனாக போட 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 மாட்டுடைய அந்த அளவு சுருங்குது. எந்த மாட்டை வேணாலும் அறுக்கலாம்னா இனிமேல் வாங்கிவிடலாம், அதாவது வயலில் பயன்படுத்தக்கூடாது, விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, மாட்டு வண்டி ஓட்டியிருக்கக்கூடாது, அதில் வந்து எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது, மஞ்சள் நிற மாடாக இருக்கணும், இப்படி ஒரு பார்க்க அவங்களாம் கேட்க ஒவ்வொரு கண்டிஷனாக சொல்ல கடைசியாக இந்த மாதிரி மாட்டை தான் அறுக்கணும்னு வந்துருச்சு. அப்புறம் அது கிடைக்கவே இல்லை, அப்படி ஒரு மாடு கிடைக்கல, தேடி பிடிச்சி கங்கியோ அலைஞ்சி கிளைஞ்சி கஷ்டப்பட்டு செய்ய முடியாமல் செஞ்சு முடித்தாங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். இது எதனால் வந்தது, அல்லாஹ் வந்து அவர் மூசா நபி ரசூல் ஆக்கியிருக்கிறான், ஒரு மாட்டாருன்னா உங்களுக்கு அது சலுகையாக இருந்திருக்கும், ஒரு மாட்டை இருக்க சொல்கிறேன் எந்த மாட்டாக இருந்தாலும் அது ஓகே தான் அப்படின்னு போயிடணுமே தவிர, விவரம் கேட்குறங்கிற முறையில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாகி போயிடும். அப்போ மார்க்கத்தில் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை சொல்வார்களே ஆனால் அதில் என்னென்ன அடங்குதோ அது பூரா அடங்கியிருந்தால் தான் நமக்கு வந்து சலுகையாக இருக்கும். அதை வந்துக்கிட்டு நீங்கள் கண்டிஷனை போட்டு 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 சுருக்கி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அதை செய்வது கஷ்டமாயிரும். அவங்க செஞ்சாங்க யார், இந்த மூசா நபியுடைய சமுதாயத்தவர்கள் இப்படி பண்ணினாங்க. அதை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹஜ்ஜு கடமைங்கிறோம்ல பேச வாய முடிட்டு போயிட வேண்டியதானே, ஹஜ்ஜு கடமைங்கிறோம் நீ போனின்னு சொன்னால் ஒரு தடவை போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு கடமைன்றாங்க, ஒரு தடவை ஹஜ்ஜு செஞ்சிட்டோம் கடமை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு போயிடும். நீ வந்துக்கிட்டு வருஷ வருஷமானு கேட்டி, ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுன்னு நான் சொல்கிறேன், 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா கடை முடிஞ்சிச்சு, நான் சொன்னதை நீ செஞ்சிட்ட, நான் வந்து என்னுடைய ஊழியனை பார்த்து என்ன செய்கிறேன், நீ அவருக்கு ஒரு 1000 ரூபா கொடுங்குறேன், 1000 ரூபா கொடுத்துருவாரா, அவர் கடமையை நிறைவேற்றிட்டார். அவன் என்ன செய்கிறான், 1000 ரூபா கொடுந்தவுன்னு வார வாரமாக கொடுக்கணுங்கிறான், டெய்லியாக கொடுக்கணும்னு கேட்குறான். ஆமான்னு நான் சொன்னால் என்ன வர டெய்லி கொடுக்க வேண்டிய போயிரும்ல, ஆமான்னு சொல்லலைன்னா அந்த ஊருக்கு கொடுத்தாலே போதும். அப்போ எது சலுகையாக இருக்கிறது, அதிக கொஸ்டின் பண்ணி நம்ம டைட் பண்ணுவது நமக்கு சலுகை நம்ம சிரமமாக போயிடுது. அப்படி பண்ணாமல் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம வந்து ஒரே இதாக வந்து சொன்னதோடு நிறுத்திக்கொள்ளணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒன்று சொன்னாங்கன்னு சொன்னால் அதில் கேள்வி கேட்காமல் நிறுத்திக்கிறணும். அதைத்தான் சொல்கிறாங்க, தருணி என்னை விட்டு விடுங்கள், மா தரத்துக்கும் உங்களை நான் விட்டுவிடும் போதெல்லாம், அதாவது உங்களை சலுகையில் நான் விட்டுவிடும் போதெல்லாம் கேள்வி கேட்பதை விட்டு என்னை விட்டுவிடுங்கள். தருணின்னா என்னை விட்டு விடுங்கள்னா என்ன அர்த்தம், கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க விட்டு விடுறதுக்கு, மா தரத்துக்கும் நான் உங்களை விட்டுவிடும் போதெல்லாம், அதாவது உங்களுக்கு விசாலமான ஒரு வாசலை திறந்து உங்களுக்கு விட்டுவிடும் போதெல்லாம் என்னை நீங்கள் விட்டு விடுங்கள், இந்த மாதிரி கேட்காதீங்க, ஹஜ்ஜு கடமைன்னா பேசாமல் இருந்துக்கிறங்க. வருஷ வருஷம் நீ கேட்டேன் ஆமான்ட்டா என்னவாகும், ஆமான்னு சொல்லி கடமையாட்டாது நீ தானே காரணமாயிருவ அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. பொயின்னமா ஹலக்க மண்கான கபுளக்கும், உங்களுக்கு முன்னுள்ள சமுதாயம் அழிந்து போனது, பி கசரத்தி சுவாலிகும் பக்திலாபிகும் அல்ல அம்பியாயிகும், அதிகமான கேள்விகளும் அதிகமான முரண்பாடுகளும் நபிமார்கள் விஷயத்தில் அவங்க கடைப்பிடித்த காரணத்தினால அழிஞ்சாங்க. நபிமார்கள்ட்ட போய் ரொம்ப கேள்விலாம் கேட்கக்கூடாது, கேட்க கேட்க நம்ம கஷ்டமாயிரும். ஒரு கேள்வின்னா அவங்க பதில் சொல்லணும்னு அவசியமாயிடுது, அந்த பதில் வந்து நமக்கு என்ன செய்யும், நமக்கு சிரமத்தை தரக்கூடியதாக ஆயிரும். அதனால் ஃபைதா அமர்த்தக்கும் அமர்த்துக்கும் விஷயின், ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு கட்டளையிட்டால் ஃபத்தும் இன்ஹும் அஸ்தத்தாத்தும்,
அதில் உங்களுக்கு இயன்ற அளவுக்கு நீங்கள் செய்யுங்கள். ஒய்தா நகைத்துக்கும் அன் செய்யின் ஒரு விஷயத்தை நான் தடை செஞ்சேன்னு சொன்னால் இப்போ தவிட்டுருங்க. உங்களுக்கு கட்டளை இட்டால் எது ஏழுமோ அதை செய்யுங்க, செய்யாதீங்கன்னு தடை போட்டேன்னு சொன்னால் அதை விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அதில் விவரம் கேட்குறேங்கிற பேரில் நீங்கள் அதிகமாக கேட்க கேட்க அதெல்லாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு கண்டிஷன் ஆகிக்கிறோம், ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யணும் ஒரு நிபந்தனையாக ஆகிக்கொள்ளும். அப்போ இதில் என்ன வழங்குன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை பிராடாக நமக்கு விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து நமக்கு அனுமதித்திருக்கிறார்கள்னு அர்த்தம், அங்கீகரித்திருக்கிறார்கள் அர்த்தம். அந்த விசாலமான சலுகைகள் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. ஒவ்வொரு ஆண்டு ஹஜ்ஜின்னா அது மட்டும்தான் ரசூல்லா ஹஜ்ஜி கடமைன்னு மட்டும்தான் ரசூல்லா சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, ரசூல்லாட்டையும் கேட்கக்கூடாது, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஹஜ்ஜி கடமை ஒரு தடவை செஞ்சுட்டா முடிஞ்சு வச்சுக்காத, மறையாம அப்படி போனால் உங்களுக்கு சலுகையாக போயிடும். அது இல்லாமல் விவரம் கூடுதலாக குடைஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சிரமமாக போயிடும்னு சொல்கிறாங்கல்ல. அந்த அடிப்படையில் என்ன செய்யணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்தில் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அது அங்கீகாரம் எடுத்துகிட்டு போங்க. ரசூல்லா காலத்தில் ஒரு விஷயம் நடக்கிறது, ரசூல்லா பேசாமல் இருக்கிறாங்க, அப்படி இருந்தால் என்ன செய்யலாம், அதை நம்ம செய்யலாம்னு அர்த்தம். ரசூல்லா காலத்தில் வந்து ஒரு காரியத்தை இஸ்லாத்தின் பெயரால் சஹாபாக்கள் செய்கிறாங்க, ரசூல்லா வந்து அதை தடுக்காமல் பேசாமல் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம், அதை செய்யலாம்னு அர்த்தமாயிரும். நீங்கள் ரசூல்லாட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதரை இந்த அவர் எப்படி செய்கிறாரு இவர் எப்படி செய்கிறார் இதெல்லாம் கூடுமாண்டா, கூடாதுன்ட்டாங்கன்னு வைங்க, இப்போ நமக்கு அது கஷ்டமாக போயிடும். அவங்க கூடாதுன்னா தான் அவங்களா சொல்லியிருப்பாங்களா, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தானே, வகையில் அறிவிக்கப்பட்டு ரசூல்லாவே நினைஞ்சிருப்பாங்க, அதை சொல்லியிருப்பாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒன்று நடக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுக்காமல் இருந்தார்களே, ஆனால் அதை அப்படியே விட்டுருணும், அதாவது அனுமதிக்கப்பட்டதுன்னு எடுத்துக்கிறேன்னு. நீங்கள் கேள்வியை கேட்டு கூடாதுன்ட்டாங்கன்னா உங்களுக்கு சிரமமாக போயிடும். அப்போ அங்கீகாரமும் அதில் மார்க்கும் அந்த கருத்து அடங்கியிருக்குதா, நான் வந்து விளக்காமல் விட்டுட்டேன்னு சொன்னால் அப்படி விட்டுருங்கன்னு என்ன அர்த்தம், அதை செய்யலாம்னு எடுத்துக்கிறேங்க, அவ்வளோதானே, மறையாம போட்டு துருவி துருவி கேட்குறீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதே கருத்தை வந்து நசையிலே இருக்குது. சரி, அடுத்தது வந்து இப்போ அந்த அடிப்படை விளங்கிக்கிறணும். இது எதுக்குள்ள அடிப்படைன்னு கேட்டால், ரசூல்லாவுடைய அங்கீகாரமும் மார்க்கம்தான், நான் உங்களுக்கு சொல்லாமல் தெளிவுபடுத்தாமல் விட்டுட்டேன் என்று சொன்னால் அதுக்கு தடை இல்லைன்ற அர்த்தம், அங்கீகாரம்ன்ற அர்த்தம். ரசூல் என்ன சொல்ல வர்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு பொதுவாக ஒன்றை சொல்கிறேன், அல்லது பொதுவாக ஒன்று தடுக்கிறேன், அல்லது நீங்கள் செய்கிற ஒரு காரியத்தை நான் வந்து தடுக்காமல் இருக்கிறேன், நான் சொல்லாமல் விட்டுட்டேன்ல, நீங்கள் என்ன விட்டுருங்க, மக்கள் செய்கிறாங்கன்னு என்ன கொண்டு வர்றீங்க, அது தவறாக இருந்தால் தான் நானே வகி மூலமாக கண்டிச்சிருவேனே, நீங்களாக கொண்டு வந்து அவர் அப்படி செய்கிறார செய்யலாமா, இவர் இப்படி செய்கிறார் செய்யலாமான்னு நபிட்டு எதுக்கு நீங்கள் கொண்டு வர்றீங்க, அப்போ என்னை விட்டு விடுங்கள்ங்கிறாங்க. அப்படி விட்டு விடுங்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், என் காலத்தில் நடக்கிற ஒரு செயலை வந்து நான் தடுக்காமல் கண்டிக்காமல் விட்டுவிட்டேன் என்று சொன்னால் நீங்கள் பேசாமல் இருந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு சலுகை அமைஞ்சிடும். தேவையில்லாத கேள்வியை கேட்டிங்கன்னா கூடாதுன்னு பதில் நான் சொல்லிட்டேன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஹராமும் அதிகமாயிடும், 100 ஹராமும் 101 ஹராமாக போயிருப்போம். அப்படிப்பட்ட வரக்கூடாதுங்கிறது தான் சொல்கிறேன். அதிலிருந்து இந்த அங்கீகாரம் என்பதும் மார்க்கம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு தீமையை அவர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் நம்மளும் விட்டுவிட வேண்டியது தான், அதாவது செய்ய வேண்டியதுதான். ரசூல்லா காலத்தில் ஆளுக்கு செஞ்சால் நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு விளங்கிக்கிறணும். இப்போ வந்து இந்த அங்கீகாரத்துக்கு இன்னொரு உதாரணம், அங்கீகாரத்துக்கு உதாரணங்களை இப்போ பார்ப்போம். புகாரியில் 5190 ஹதீஸ், ஆயிஷா நகை அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, காலத்து கானல் ஹபஷு, ஹபஷி என்றால் அபிசீனியர், ஹபஷிகள்ங்கிறாங்கல்ல, ஹபஷுங்கிறதுலே அது ஹபஷ்னா அபிசீனிய நாட்டை சேர்ந்தவருக்கு ஹபஷும்பாங்க. அல் ஹபஷு, ஹபஷுன்னா அல் ஹபஷி யூன் அப்படின்னு அர்த்தம். கானல் ஹபஷு, அபிசீனியா வாசிகள் ரசூல்லாவுடைய காலத்தில் அபிசீனியா ஆளுக்கு கற்பனி குரோன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஆளுக்கு நிறைய இஸ்லாத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து தான் அந்த வீர விளையாட்டுகளில் வந்து ரொம்ப விற்பனராக இருப்பாங்க. அவங்க தான் ஈட்டி எரி அம்பு எரியெலாம் ரொம்ப வந்து நல்லா தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பாங்க, அதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த மதீனாவில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் விவசாயத்தில் ஆர்வம் காட்டுவாங்களே தவிர இந்த வீர விளையாட்டுகள்லாம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. அந்த நேரத்தில் தான் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கானல் ஹபஷு, அபிசீனியர்கள்
இருந்தார்கள். எல் அபுன விளையாடுபவர்களாக இருந்தார்கள். காண என்றால் ஒரு தடவை நடந்துச்சுன்னு இல்லை, நிறைய நடக்கும் அர்த்தம். வெறும் எல்லா பூனைனா விளையாடுவார்கள் அர்த்தம். காண எல்லா பூனை என்றால் விளையாடுபவர்களாக இருந்தார்கள். மிஹராபிஹிம், அவங்களுடைய ஈட்டிகளை வைத்து விளையாடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அபிசீனியர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது வழக்கம், அடிக்கடி விளையாடுவாங்க. என்ன விளையாட்டு, வீர விளையாட்டு. இந்த ஈட்டி எடுத்து எறிகிறது, குறி பார்த்து அடிக்கிறது. அவர் அவர் வெறும் போட்டி போட்டுட்டு, நான் அடிக்கிறான் நீ அடிக்கிறான் நான் பாரு, இந்த மாதிரியான வீர விளையாட்டுகளையும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி விளையாட்டி கொண்டு இருக்கும் பொழுது இப்போ அந்த அபிசீனியர்கள் வந்து ஆண்கள், ஆயிஷா நாயகி வந்து ஒரு பெண், ஆண்கள் விளையாடுவதை பெண் பார்க்கலாமா என்கிற ஒரு விஷயம் வருது. அதுக்கு தான் இந்த அங்கீகாரம், இது ஆதாரமாக அமையுது. என்ன அமையுது, அவங்க விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஃபசத்தரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மறைத்து கொண்டார்கள். அதாவது ரசூலுல்லாஹுக்கு முதுகுக்கு பின்னாடி போய் அவங்க நின்றுக்கிட்டாங்க. ஆனால் அன்லுரு, நான் பார்க்கும் நிலையில் என்னை மறைத்து கொண்டார்கள். மறைத்தார்கள்னு சொன்னால் தலையை மட்டும் தெரிகிற மாதிரி வச்சு பார்த்தாங்க, மற்றதை மறைச்சிட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய தோளில் தலையை வச்சு பார்ப்பாங்க. அவங்களுடைய பின்னா மற்ற பகுதியெல்லாம் மறைக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி, முதுகுக்கு பின்னாடி போயிடுவாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்போ சத்தரணி, சத்தர என்றால் மறைத்தான். இப்போ சத்தரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை மறைத்தார்கள். அன அன்னுரு, நான் பார்க்கும் நிலையில் மறைத்தார்கள். அவங்க விளையாடுறாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்று அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி நான் நின்று அந்த விளையாட்டை பார்க்குறேன். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகு பின்னாடி என்னை நான் மறைச்சிக்கிறேன். ஆனால் நான் பார்க்குறேன், முகத்தை மட்டும் காட்டி பார்க்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ மா ஜில்து அன்லுரு, நான் பார்த்து கொண்டே இருந்தேன். மாசாலன்னா கண்டினியூவாக செய்கிறதுக்கு சொல்கிறது. இப்போ மா ஜில்து அன்லுரு, நான் பார்ப்பவளாகவே இருந்தேன். ஹத்தா குந்து அன அன்சரிஃபு, நானே திரும்புபவராக ஆகும் வரை பார்த்து கொண்டிருந்தேன். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி போதும் வா அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. எனக்கே அந்த போதும்ன்ற நிலைமை வந்துடுற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு மணி நேரம் நான் பார்க்கணும்னு நினச்சா ஒரு மணி நேரம் நான் பார்ப்பேன். திரும்புகிற முடிவை நான் தான் எடுப்பேனே தவிர ரசூல் என்ன செய்ய மாட்டாங்க, எனக்கு ஒத்துழைப்பாங்க. உன்னராச்சி உன்னோட நிற்க வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். ஹத்தா குந்து அன அன்சரிஃபு, நானே அதை திரும்பி செல்வோளாக ஆகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதான் நானே வந்து இதோ போதும் என்று முடிவெடுக்கிற வரைக்கும் நான் பார்ப்பேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபக்துரு, கணித்து கொள்ளுங்கள். கதரல் ஜாரியத்தில் ஹதீசத்தி சின்னி, சின்னு என்றால் வயசு. ஹதீசத்து சின்னா புது வயசு, ஹதீசுனா புதுசுன்ற அர்த்தம், இளம் வயசுன்ற அர்த்தம். அல் ஹதீசத்து சின்னு சொன்னால் இளம் வயது, ஜாரியத்துனா வந்து சிறுமி. இளம் வயது சிறுமியுடைய அந்த அந்த கதிர் அவங்களுடைய தகுதியை நீங்கள் கணித்து கொள்ளுங்கள். நான் என்ன வயசில் இருந்தேன், நான் வந்து பெரிய 25-30 வயசில் நான் இருக்கலை. இப்போ தான் கல்யாணம் பண்ணி அப்போ தான் வந்திருக்கிறாங்க, அப்போ தான் குடலரத்தில் ஈடுபட்டுருக்குறாங்க. சின்ன வயசு 10-15 வயசுக்குள்ளே உள்ள ஒரு ஆளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சிறு வயசு பெண்ணாக இருந்தவருடைய நிலைமை நீ எண்ணி பாருங்கள். தஸ்மாவுல் லகுவ, லகுன்னா அந்த வீணானவை, வீணானவைன்னா அந்த ஆடல் பாடல் தான் கேட்குறது. அந்த லகுவான விஷயங்களை, வீணானவைகளை கேட்கக்கூடிய ஒரு ஒரு சிறு வயசு பெண்ணுடைய நிலைமையை நீங்கள் கணித்து கொள்ளுங்கள். அப்போ சின்ன வயசு ஆளுக்கு வந்து, வயசான ஆளுக்கு வந்து சிலர் ரசிக்க மாட்டாங்க. சிறு வயசு ஆட்களுக்கு என்ன செய்யும், இந்த மாதிரி வீர விளையாட்டு இதெல்லாம் பிடிக்கும். அதனால் நான் என்ன செஞ்சேன், அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் வந்து இது வந்து ஆயிஷா நாயகி அறிவிக்கிறது புகாரில் 5190. இப்போ வந்து நம்ம பார்க்குறேன்னு கேட்டால், இப்போ பெண்களை வந்து ஆண்கள் பார்க்கிறது, ஆண்களை வந்து பெண்கள் பார்க்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு ரெண்டு பேரும் கடலில் இருக்குது. பெண்களை போய் ஆண்கள் பார்க்குறதும், ஆண்களை போய் பெண்களை பார்க்குறதுக்கும் என்ன இருக்குது, குள்ளில் மூமினின எகுல்லூ மின் அபுசாரிகம், மூமினான ஆண்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறு சொல்வீராக. குள்ளில் மூமினாத்தி, மூமினான பெண்களுக்கும் சொல்வீராக. எகுல்லுன்ன மின் அபுசாரிகின்ன, அவங்களுடைய பார்வையில் அவங்களும் தாழ்த்தி கொள்ளணும்.
அதாவது பெண்களை வந்து பார்க்குற நிலைமை வந்தால் கண்ணை தாழ்த்திக்கிறணும். பெண்கள் ஆண்களை பார்க்குற மாதிரி வந்தாலும் தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஆண்களை பெண்கள் ரசிக்கக்கூடாது, பெண்களை ஆண்கள் ரசிக்கக்கூடாது. அவங்களுக்கு உடமைப்பட்ட கணவன் மனைவிக்கு மத்தியில் தான் என்ன செய்யணும், அந்த ரசனை வைத்து கொள்ளணும். மற்றெல்லாம் என்ன செய்யக்கூடாது, ரசிக்கிற விதமாக நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது குர்ஆனுடைய கட்டளை. இப்போ வந்து வீர விளையாட்டு விளையாடுறது ஆண்கள் தானே, ஆம்பளை விளையாடுறது நீங்கள் எப்படி பார்க்குறீ என்று தான் இந்த வசனத்திலிருந்து நம்ம புரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ரசூசல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது விளையாட்டு விளையாடும் போது கொஞ்சம் குறைந்த அளவு ஆடை தான் அணிந்திருப்பாங்க. சாதாரண நாளை விட ஒரு வீட்டு கபடி விளையாடும் போது என்ன செய்வாங்க, மேலாடை எக்ஸ்ட்ரா ஆடையெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்து விளையாடுவாங்க. அப்படியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவங்களுடைய விளையாட்டை பார்க்க ரசூலுல்லா அனுமதிக்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம ஒரு அங்கீகாரம் கிடைக்குது. என்ன அங்கீகாரம், பெண்கள் வந்து இப்போ கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஆம்பளை தான் விளையாடுறாங்க, அதை பெண்கள் பார்க்கலாமான்னா பார்க்கலாம். அது ஆண்களை பார்த்து ரசிக்கிறார்கள் என்பதில் அது வராது. ஏன் வராது, அவங்க விளையாட்டை தான் பார்க்குறாங்க. ஒரு வீர விளையாட்டுங்கும் போது ஒரு மனிதன் செஞ்ச சமையலை ஒரு பொம்பளை சமைச்சு சமைக்கிறாங்க, சமையலை வந்து நமக்கு காட்டுறாங்க, டிவிலேயோ நேரடியாகவோ காட்டுறாங்க, நம்ம பார்க்குறோம். சமையலை தான் பார்க்குறோன்ற அர்த்தம் வருமே தவிர பெண்ணை பார்த்தோன்னு வராது. நம்ம எதுக்காக அந்த பெண்ணை பார்க்குறோம், அந்த பொம்பளை அடையணும் ரசிக்கணும் அதுக்காக பார்க்குறோம், இல்லை எப்படி பிரியாணி செய்யணும்னு அவங்க பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம என்ன செய்கிறோம், விளைவிக்கிறோம், வாங்குகிறோம். இதுக்காக ஒரு பெண்ணை பார்த்தானே, பொம்பளை பேசினா அதை பார்த்தா தானே அதை கற்றுக்கிற முடியும். அவங்கள பார்க்குறது வேறு, அவங்க என்ன செஞ்சு காட்டுறாங்க அதை பார்க்குறது வேறு, அவங்க எதை செய்து காட்டுகிறார்களோ அதை பார்க்கலாமன்னா பார்க்கலாம். செய்து பார்க்குறதுக்கு தானே செஞ்சு காட்டுறாங்க. அப்போ வந்து இப்போ ஆயிஷானாயி வந்து அந்த என்ன ஆணும் பெண்ணை பார்க்குறது, பெண்ணை ஆணும் பார்க்குறது, ரெண்டுக்குமே மார்க்கத்தில் கட்டளை இருக்குது பார்க்கக்கூடாதுன்னு. பார்க்கக்கூடாதுங்கிற அர்த்தம் என்னென்னு கேட்டால், அவங்கள ரசிக்கிற விதமாகத்தான் பார்க்கக்கூடாது. அவங்களுடைய ஒரு செயல் ஒரு பாடம் நடத்துகிறாருங்க, ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு, மாணவர்கள் மாணவிகள் இருக்கிறாங்கன்னா ஆசிரியர் பார்க்கத்தான் செய்வாங்க. தொலைக்காட்சியில் ஒரு பாடம் நடத்துகிறாங்க, ஆண்கள் கிளாஸ் நடத்தினா பெண்கள் பார்க்கலாம், பெண்கள் நடத்தினா ஆண்கள் பார்க்கலாம். ஏன்னு கேட்டால், அவங்க எதில் எதை பார்ப்பாங்க, அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் விஷயங்களை தான் பார்ப்பாங்க. ஒரு பெண்கள் பயான் பண்ணுறாங்க, ஆண்கள் கேட்குறாங்க, கேட்கும் பொழுது இந்த பெண்ணுடைய அழகு என்ன அதையே பார்ப்பாங்க. அவங்க சொல்லக்கூடிய குர்ஆன் அதைத்தான் பார்ப்பீங்கன்னா அது பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் தவிர்த்துக்கிறேன்னு. அதை விட்டு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அவங்க சொல்லக்கூடிய குர்ஆன் வசனம் என்ன, அவங்க வைக்கிற மெசேஜ் என்ன, அந்த மெசேஜ் நல்லா கரெக்டாக இருக்கா தவறாக இருக்கா, அந்த ஒரு ஈடுபாட்டோடு ஒரு பெண்கள் பேசுகிற பயானை ஆண்கள் கேட்பதும், ஆண்கள் பேசுகிற பெண்களை பயானை பெண்கள் கேட்பதும் கூடுமான்னு கேட்டால் கூடும். இதுதான் ஆதாரம். கண்களை மூடுங்கள்ன்ற ஒன்று இருந்தால் கூட அவங்களுடைய சில செயல்களை நம்ம பார்க்கலாம். ஆம்பளைன்னு போய் பார்த்து ரசிக்கிறது வேறு, அவங்களுடைய ஆட்டத்தை ரசிக்கிறது வேறு, அவங்களுடைய விளையாட்டு மார்க்கம் அனுமதித்த ஒரு வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, வீர விளையாட்டு. அந்த வீர விளையாட்டை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஒரு பெண் வந்து முக்கால் நிர்வாணமாக வந்து டான்ஸ் ஆடுறான்னு வைங்க, அதை ஒரு ஆம்பளை பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் அதில் வந்து எந்த ஒரு மெசேஜும் இல்லை, அதாவது அந்த பெண்களை வந்து ரசித்து பார்க்குறது மட்டும்தான் அதில் இருக்கிறது. ஆடலை பார்ப்பதில் என்ன என்ன என்னத்தை சொல்லித்தரப்போகிறாங்க உங்களுக்கு, அதிலேருந்து அதில் ஏதாவது கல்வி சொல்லித்தரப்போகிறாங்களா, அல்லது சமையலை சொல்லித்தரப்போகிறாங்களா, அல்லது மருத்துவத்தை சொல்லித்தரப்போகிறாங்களா, அல்லது வீட்டு உபயோக குறிப்புகளை சொல்லித்தரப்போகிறாங்களா, ஒன்றுமே கிடையாது. ஆடல் மட்டும்தான், அதான் ரசிக்குதல் மட்டும்தான், அதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடுறது போய் பார்க்கலாமான்னா அது பார்க்கக்கூடாது. ஒரு பொம்பளை வந்து பயான் பண்ணுறதை பார்க்கலாமான்னா பார்க்கலாம். இந்த பயான் பண்ணுவதில் மெசேஜ் தான் அதில் இருக்குது. மார்க்கம் அனுமதித்த ஒரு விஷயத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, ஏன்னா மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் நன்மை ஏவுவார்கள். உள் மூமினூன் அவள் மூமினாத்து பாதுகும் அவளியாவு பாலின், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருப்பார்கள்ன்றா என்ன அர்த்தம், ஏமுருணவில் மாவருஃபி நன்மை ஏவுவார்கள் தீவையை தடுப்பார்கள்ன்றது. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தடை இல்லை என்பது இந்த ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு அந்த முடிவு எடுக்கலாமல், இது அங்கீகாரம் தான் இருக்குது. இந்த மாதிரியே என்ன, நீ வந்து ஆம்பளை விளையாடுறாங்க, நீ என்ன பார்க்குறன்ற சொல்லலையில் மனைவி பார்க்குறாங்க, சிறு வயசு மனைவி பார்க்குறாங்க, அவங்க வீர விளையாட்டு பண்ணுறவங்களாம் நல்ல பாட்ட சாட்டமான ஆம்பளையெல்லாம் இருக்கிறாங்க, அதை போய் என்ன பார்க்குறன்ற சொல்ல கேட்கலை. ஏன்னு கேட்டால் அங்கே ஆம்பளையை பார்க்குற மேட்டர் அங்கே இல்லை, ஆண்களை தான் பார்த்தாங்க. ஆண்களை ஆண்கள்ங்கிறதுக்காக பார்க்குறது அல்லங்க,
எப்படி எய்கிறாங்க, எப்படி யார் ஜெயிக்கிறா, யார் வீட்டு தூரத்துக்கு அம்பை எய்கிறது, குறிப்பாத்து யார் கரெக்டாக அடிக்கிறா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அறிந்து கொள்வதற்கு தான் அதை பார்க்குறாங்க. விளையாட்டுகளை பார்ப்பது வந்து இவன் எத்தனை ரன் அடித்தான், எத்தனை கோல் போட்டாங்கிறது தானே பார்ப்போம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இருந்தால் அது ஓகே. அதே மாதிரி வந்து இந்த பெண்களுடைய விளையாட்டை பார்க்கலாமான்னு கேட்டால், இஸ்லாம் சொல்கிற மாதிரியான ஹிஜாப் அணிந்திருந்தால் பார்க்கலாம். பெண்கள் விளையாட்டுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஆம்பளை விட ட்ரெஸ்ஸை குறைச்சி போடுறாங்க. ஆண்களை விட என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தொடையெல்லாம் தெரிகிற மாதிரி பெண்களுக்கு அடை போட்டு விட்டு கபடிங்கிறாங்க. ஆண்கள் கிரிக்கெட் விளையாடினா முழு பேண்ட் போட்டுட்டு விளையாடுவாங்க. பொம்பளை கிரிக்கெட் போடனா மினி கவுனை போட்டு என்ன செய்வாங்க, விளையாடுவாங்க. ஆண்கள் டென்னிஸ் விளையாடினா அவன் ஓரளவுக்கு முழங்கால் வரைக்குமாச்சும் அரை பேண்ட் போட்டிருப்பான், அரை ட்ரௌசர் போட்டிருப்பான். பெண்கள் பேசுனாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு ஜானி ஏற்றிடுவாங்க ட்ரெஸ்ஸை. அது வந்து மக்கள் அது அவங்க ஒரு நோக்கத்தோட கூட்டம் சேர்க்கறதுக்காக வேண்டி பொம்பளைய பார்க்குறதுக்கு வரட்டுமேங்கிறதுக்காக செய்கிறாங்க, நல்லா விளங்குறது. அது பார்க்கக்கூடாது. அது வந்து நீங்கள் அந்த பெண்கள் வந்து அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு கடமை இருக்குதோ அந்த ட்ரெஸ்ஸு, கடமையான ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு அவங்க எந்த விளையாட்டு விளையாடினாலும் என்ன செய்யலாம், நீங்கள் மல்லிகுத்து சிலம்பாட்டம் விளையாடுறாங்க, முறையான ஹிஜாபோடு இருக்கிறாங்கன்னு அதை பார்க்கலாம். கராத்தே கராத்தே குத்து சண்டை இது பண்ணால் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதில் என்ன இருக்கணும்னா, அவங்கள மார்க்க சொன்ன முறையில் அவங்களுடைய உடை அமைந்திருக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அந்த கண்டிஷனில் அது வந்துடும். அப்போ இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லா வந்து இப்படி வாய் தொடர்ந்து சொல்லலை, என்ன சொல்லலை, ஆண்கள் விளையாடுவதை பெண்கள் பார்க்கலாம் என்று சொல்லலை. ஒருத்தர் செய்கிறத அங்கீகரிக்கிறாங்க, அவங்க மனைவி செய்கிறத அங்கீகரிக்கிறாங்க. அப்போ தப்பாக இருந்தால் கண்டிச்சிருப்பாங்க. அங்கீகரிக்கிறது மட்டுமில்ல, துணை செய்கிறாங்க. மறைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, அவங்க மனைவிக்கு துணை செய்கிறாங்க. இதுதான் அங்கீகரிக்க அங்கீகாரம் என்பது. இந்த அங்கீகாரமும் மார்க்கம்தான். அதே மாதிரி இப்போ ஒரு ஹதீஸ் வருது. அந்த ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், புகாரியில் 173வது ஹதீஸ். இந்த ஹதீஸில் ஒரு அங்கீகாரம் வருது, ஒரு சம்பவம் வருது. சம்பவம் என்ன வருதுன்னு கேட்டால், அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அன்ன ரஜுலன் ரா கல்பன் ஏ குழு சரா, ஒரு நாய் வந்து ஈர மண்ணை சாப்பிடுவதை ஒருத்தர் வந்து பார்க்குறார். அன்ன ரஜுலன் ஒரு மனிதர் ரா பார்த்தாரு, கல்பன் ஒரு நாயை பார்க்குறாரு, ஏ குழு சரா, மண்ணில் ஈரம் இருக்கும்ல, ஈரமான மண் அதை போட்டு நக்கிக்கிட்டு இருக்குது. மின்னல் அத்தஷி, தாகத்தின் காரணமாக சரியான தாகம் நாய்க்கு ஏற்பட்டிருக்கு, தண்ணியே இல்லை, அந்த மண் கொஞ்சம் ஈர மண்ணாக இருக்குது. அந்த ஈர மண்ணில் நாக்கப்பட்டு நக்குனா அதில் உள்ள தண்ணி கொஞ்சம் கிடைக்கும்ல, அப்படி வந்து அந்த தாகத்தின் காரணமாக ஈர மண்ணை அந்த சாப்பிடக்கூடிய ஒரு நாயை வந்து ஒரு மனிதர் பார்க்குறார். பார்த்த உடனே அகதர் ரஜுலு ஹுஃபஹு, அந்த மனிதர் தனது காலுறையை எடுத்தார். ஹுஃபு என்றால் காலுறை. காலுறைன்னு சொன்னால், நம்ம காலத்தில் இந்த சாக்ஸ் போடுறோம்ல, இந்த சாக்ஸ்லாம் எதில் போடுறோம்னு கேட்டால், நைலானில் அல்லது துணியில் தான் நம்ம போடுறோம். ஆனால் ரசூலுல்லா காலத்தில் உள்ள அந்த சாக்ஸ் என்பது எதில் இருந்தது என்று சொன்னால், லெதரில், தோளில் இருந்தது. தோளில் என்ன செய்வாங்க, வெட்டி தோளில் காலுறை மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க. பாத்திரங்களே தோளான இருக்கும், தண்ணி குடிக்கிற பாத்திரமே தோளில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்களுடைய டம்ளரு தோளில் தான் இருக்கும். தோல் பாத்திரம், தோல் பாத்திரத்தெல்லாம் என்ன செய்வாங்க, தண்ணியெல்லாம் வச்சுருப்பாங்க. தண்ணிக்கு வச்சுக்கிற மாதிரி கோட்டு சூட்டு குளிருக்குள்ள ஆடை எல்லாமே தோளில் தான் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கால் உறையும் என்ன செய்யும், குளிரை தடுப்பதாக இருந்தால் தோல் இருக்குல்ல, மாட்டுத்தோல் அந்த சாக்ஸ் மாதிரி செஞ்சு அதை வந்து காலில் மாட்டிக்கிடுவாங்க. அதுக்கு பேர் தான் ஹுஃபுங்கிறது. இப்போ அந்த அவர் என்ன செய்கிறாருன்னா, ஏன்னா எதுக்குன்னா, துணியில் உள்ள காலுறையாக இருந்தால் அதை வந்து கிணத்துக்குள்ளே விட்டு தண்ணி அள்ள முடியுமா, முடியாது. தோளில் உள்ள காலுறையாக இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யலாம், கட்டி அப்படி கீழே விட்டு தண்ணி நிறச்சி அப்படியே வாளி மாதிரி தூக்கலாம். அது அந்த வேலையை அவர் செஞ்சார்னு வருது. அதுக்காகத்தான் அந்த காலுறை வந்து தோளில் இருந்துச்சுங்கிறத விளக்குறேன். காலுறைன்னு நீங்கள் சாக்ஸுன்னு விளையிட்டிங்கன்னா, சாக்ஸில் தண்ணியை வந்து கிணத்தில் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியுமாண்டா, முடியாது. லெதரில் உள்ள உரையாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஒரு பக்கம் கைத்த கட்டி கீழே இறக்குனீங்கன்னா அந்த லெதர் கால் நுழையிற பகுதி பூரா தண்ணி நிறைஞ்சிக்கிறோம்ல, அப்படியே எடுத்தோம்னா கொட்டாது, முழு தண்ணி இறங்காது, அப்போ தண்ணியோடு வந்துடும். அது அஞ்சு அகதர் ரஜுலு ஹுஃபஹு, அந்த மனிதர் என்ன செஞ்சார்னா, தனதுடைய காலுறை எடுத்தார்.
ஃபஜால யக்ரிஃபு லஹு பிஹி, அதை கொண்டு அந்த நாய்க்கு லஹுண்டா லில் கல்பி, அந்த நாய்க்காக வேண்டி யக்ரஃபண்ட அல்று தண்ணி அள்ளினார். ஃபஜால யக்ரிஃபு லஹைனு யக்ரிஃபு கரஃபண்ட அள்ளுவது, அகப்பைங்கிறோம்ல அகப்பைக்கு மிகரஃபத்துமாங்க அள்ளும் கருவி, அகப்பை அகப்பை என்று சொல்கிறோம்ல அகப்பண்ட ஆப்பைங்கிறாங்கல்ல, சோறுலாம் எடுக்கிறது கரண்டி பயன்படுத்துகிறீங்கல்ல, அதுக்கு அரபியில் என்ன பேர், மிகரஃபத்துன், அதாவது அள்ளும் கருவி, கரஃபண்ட அள்ளுறது இப்படி கோரி அள்ளுறது, மிகரஃபத்துனா அது இஸ்முல் ஆலத்து கருவியுடைய பேர், அந்த அந்த யக்ரிஃபு தான் இது. இப்போ ஜால யக்ரிஃபு அவர் வந்து அள்ள ஆரம்பித்தார், லகு அந்த நாய்க்காக வேண்டி பிஹி அதை கொண்டு காலுரையை கொண்டு அள்ள ஆரம்பித்தார், ஊத்த ஆரம்பித்தார். ஹத்தா அருவாஹு, அருவா என்றால் தாகம் தீர்த்தான், ரவான்னா தாகம் தணிந்தான், அருவான்னு சொன்னால் அடுத்த ஆளுடைய தாகத்தை போக்கினான், அஃபலன்னு ஆக்கும்போது அருவா, அருவா என்றால் தாகம் தீர்த்தான், ஹத்தா அருவாஹு அதனுடைய தாகத்தை தீர்க்கும் வரைக்கும் தண்ணி அள்ளி காலுரை எடு, தண்ணி கஷ்டப்படுதுன்னு சொல்லி காலுரை எடுத்து பக்கத்தில் கிணத்துல விட்டு அந்த தண்ணி எடுத்து அந்த தண்ணியை நாய்க்கு புகட்டி அதனுடைய தாகத்தை தீர்த்தார். இப்போ ஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு நன்றி செலுத்தினான், அல்லாஹ் நன்றி செலுத்தினே தேவையே இல்லை, நன்றிக்கு கூலி கொடுத்தான்னு அர்த்தம். இப்போ ஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருடைய செயலுக்கு கூலியை கொடுத்தான், கொடுத்து ஃபாதகலகுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்தில் அல்லாஹ் வந்து போக வைத்து விட்டான் என்று ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. இது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல், இதில் அங்கீகாரம் இல்லை, ஒரு சம்பவத்தை சொல்லிடுறாங்க. இந்த ஹதீஸ்லேயே இன்னொரு மறுபடியும் ஆரம்பிக்கும் கால் அகமது இப்னு ஷபீப்னு ஆரம்பிக்குதுல, அதில் என்ன பின்னாடி உள்ள பகுதியில் என்ன வருதுன்னு கேட்டால் ஒரு அங்கீகாரத்தை பற்றி வருது. ஒரே ஹதீஸ் தான், இதை ரெண்டு ஹதீஸ் ஆக்கி இருக்கிற அளவுக்கு ரெண்டு விஷயந்தான் இது. இது ஒரு விஷயம், ஓ காலன்னு வருதுல்ல அது வேறு விஷயமாக வருகிறது, அதை வேறு நம்பர் போட்டிருந்தால் கூட நல்லாயிருக்கும், அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் இருந்தாலும் ஒரு நம்பருக்குள்ளே அவர் போட்டிருக்கிறார், போட்டிருக்கிறதுனால அதை நம்ம ஒரே ஹதீஸாக வச்சுக்கிறோம், அந்த பாதி வரைக்கும் பார்த்துக்கிறோங்க. இதில் அங்கீகாரம் வரல, ஆனால் இந்த ஹதீஸை பிற்பகுதியில் வருது, பிற்பகுதியை மட்டும் படித்தா நல்லா இருக்காதுங்கிறதுக்க வேண்டி தான் முற்பகுதியிலேருந்து படிச்சுட்டோம். பிற்பகுதியில் என்ன வருதுன்றா ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு அங்கீகாரம் வருது, அதை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் பார்க்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.